வணக்கம். செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், கணவாய் பகுதிகள், காற்று பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை 2023 செப்டம்பர் 30 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு: அரபிக்கடல் வந்த காற்று சுழற்சி, பரந்த வடிவில் இருந்த காற்று சுழற்சி நன்கமைந்த நிலையில் கோவா கரையோரமாக அமைந்துவிட்டது. இதன் காரணமாக கேரளா கர்நாடகாவில் எதிர்பார்க்கப்பட்ட தென்மேற்கு பருவமழை, கடந்த 2 நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மலைக்கும் பெய்தது. மலையை தாண்டி தமிழ்நாட்டிற்குள் கணவாய் பகுதிகளிலேயோ காற்று பகுதிகளிலோ எட்டவில்லை. இருந்தபோதிலும் அது கரை கடந்து கிழக்கு நோக்கி வர இருக்கிறது. அதாவது கோவா வழியாக கர்நாடகாவின் வடக்கு பகுதி வழியாக சற்று தென்மேற்காக வந்து ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக அரபிக்கடலிலிருந்து வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. இதன் காரணமாக காற்று சுழற்சி சற்று செயலிழந்து தென்மேற்கு பருவமழையை இன்றைக்கும் நாளைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும் கணவாய் பகுதிகளில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இன்று 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் நீலகிரி மாவட்டம், வால்பாறை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுக்கலாம். ஆனால் ஏற்கனவே கன்னியாகுமரியில் நேற்று ஃபுல்லாகவே நல்ல மழை பொழிவு, ஆரல்பாய் மொழி தாண்டி திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளரையே நேற்று மழை பொழிவு வந்திருக்கும். மேற்கு பகுதியெல்லாம் கனமழை பொழிவு, மாஞ்சோலை, நலமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுத்துருக்கோம். தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்திலும் நல்ல மழை பொழிவை கொடுத்துருக்கோம். குற்றாலத்தில் தொடர் மழை பொழிவை கொடுத்துருக்கோம். அது முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிகளுக்கும் கேரளா பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்துருக்கோம். அதே போல் தேனி மாவட்டத்திற்கு இன்றும், வால்பாறை பகுதிகளுக்கு ஏற்கனவே நேற்று முன்தினம் போல் நேற்றும் மழை பொழிவை கொடுத்துருக்கோம். நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதியிலையும் கொடுத்துருக்கோம். இன்றைக்கு வால்பாறை பகுதிக்கு, இன்றைக்கும் நாளைக்கும் வால்பாறை நீலகிரியில் சற்று அதிகரிக்கும். அதேபோல் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் இன்றைக்கு மழை பொழிவு எட்டலாம். இப்படி இன்றைக்கும் நாளைக்கும் வானிலை கொடுக்கும். இன்று மதியத்திலிருந்து மேற்கிலிருந்து மேகங்கள் திரண்டு வந்து தூறல் சாரலை கொடுப்பதற்கு வாய்ப்பு தெரிகிறது. நாளை உறுதியாக தெரிகிறது. நாளை தான் அது கிழக்கு நோக்கி கரை கடந்து வர இருக்கிறது. இதனால் சற்று செயலிழந்து நன்கமைந்த நிலை என்பது காற்று சுழற்சியாக தாழ்வு பகுதியாகி சுழற்சியாக மாறும். ஆகவே செயலெடுக்கும் பொழுது மழை பொழிவானது வடகடலோரம், அதாவது தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு கொடுப்பதற்கு சாதக சூழல் தெரிகிறது. கண்டிப்பாக கொடுக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல மழை தெரிகிறது. காற்று பகுதிக்கு மட்டும் குறைந்த பரப்பில் இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்ட காற்று பகுதிக்கும், திருச்சி மாவட்ட காற்று பகுதிக்கும், அதேபோல் மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்துக்கு கொடுக்கும். இதுவும் காற்று பகுதி தான். அதேபோல் டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும், ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு கூட இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. இந்த காற்று பகுதி இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் கொடுத்தாலும் தென் மாவட்டங்களில் 5ஆம் தேதி வரைக்கும் மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது. பெரிய அளவிலே கொட்டித்திற்கும் மழை இல்லாவிட்டாலும் வானம் கருத்து ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திலையும் கண்டிப்பாக 5ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவு இருக்கும். கண்டிப்பாக கன்னியாகுமரியில் 5ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவு இருக்கும். திருநெல்வேலி தென்காசியில், மேற்கு தொடர்ச்சி மலை, குற்றாலம், செங்கோட்டை போன்ற பகுதிகளில் 5ஆம் தேதி வரைக்கும் சாரல் மழை பொழிவு இருக்கும். அதையும் தாண்டி தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் கூட வெப்பசலன இடிமழை பொழிவு கொடுக்கும். அதையும் தாண்டி சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம், மதுரை மாவட்டம், தேனி, விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் கூட மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது 5ஆம் தேதி வரைக்கும். அது ஒரு சில நாள் டெல்டாவிற்கும் எட்டும். ஒரு டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டாவின் தெற்கு பகுதி, காற்று பகுதி இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு சில இடங்களில் கொடுக்கும். ஆனால் பரவலாக கொடுக்காது. தமிழ்நாட்டில் வரக்கூடிய 2ஆம் தேதி வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் கொடுத்தாலும் மழை பொழிவு, 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கும், மதுரை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் வரைக்கும், சிவகங்கை, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டம் தெற்கு பகுதி வரைக்கும் 5ஆம் தேதி ஆங்காங்கே கொடுக்கும். தென் மாவட்டங்களில் மதுரைக்கு தெற்கே, திண்டுக்கலுக்கு தெற்கே, சிவகங்கைக்கு தெற்கே உறுதி, விருதுநகருக்கு தெற்கே கூடுதல் வாய்ப்பு. கன்னியாகுமரி நம்பர் 1 இடத்தை பிடிக்கும் வரக்கூடிய நாட்களில். அதேபோல் ஆந்திர எல்லையோர பகுதிகளில், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்து வடக்கு பகுதிக்கும் மழை பொழிவு இருக்கும். நாளை நாளை மறுநாள் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு. அதே போல் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதியும் வடகடல் வரும் இருக்கும். 6, 7, 8 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் குறைந்த பரப்பில் இருக்கும். ஆனால் இல்லாமல் போய்விடாது. மழை பொழிவு குறைந்த பரப்பில் இருக்கும். தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களில் மழை பொழிவு பரப்பில் குறைந்திருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் கண்டிப்பாக இருக்கும். 13ஆம் தேதி, 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் பரப்பில் குறைந்த மழை, ரொம்ப குறைவான மழை, ஆங்காங்கே மலைகள், மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மழை பொழிவு இருக்கும். 13ஆம் தேதிக்கு மேலே தென் சின்னக்கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு, அதாவது
பத்தாம் தேதி தென்சனக்கடலேருந்து வியட்நாம் கம்போடிய லாவோஸ் ஏறி அது அந்தமான் கடற்பகுதிக்கு வரக்கூடிய 12-13 தேதிகளில் வந்தடைந்து 14-15-20 தேதியெல்லாம் அது கரை கடந்து அரபிக்கடலை நோக்கி போய் வடகிழக்கு தென்மேற்கு பருவமழையை 20 வரைக்கும் எடுத்து சென்று நிறைவடையும் இறுதிச்சுற்று நிகழ்வு தென்மேற்கு பருவமழையின் இறுதி நிகழ்வு வலுவான தென்மேற்கு பருவமழையை கொடுத்து விட்டு செல்லும். அது மட்டும் உறுதி. அந்த நிகழ்வு இந்த படத்தில் இருக்கிற இறுதியாக வரக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டவே இணைத்திருக்கிறேன். ஆகவே அந்த நிகழ்வு வந்து அரபிக்கடலுக்கு போய் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக கொடுப்பதற்கு வாய்ப்பே அதிகம் என்பதை நான் உறுதிபட தெரிவிக்கிறேன். ஆக 13-ந்தேதியிலிருந்து 20-ந்தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை மீண்டும் வலுக்கும். 15-ந்தேதியிலிருந்து 20 வரைக்கும் கண்டிப்பாக வலுத்திருக்கும். கேரளா, தமிழ்நாடு அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள், கர்நாடகா எல்லாமே, தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்குமே தென்மேற்கு பருவமழை 20-ந்தேதி வரைக்கும் கொடுத்துவிட்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுத்து விட்டதாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை பொறுத்த வரைக்கும் 5-ந்தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு நாளைக்கு கூடுதல் பரப்பு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கண்டிப்பாக 5-ந்தேதி வரைக்கும். 6, 7, 8, 9, 10 தேதிகளில் குறைவான பரப்பில் ஒரு சில இடங்களில் இருக்கும். காற்றுப்பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் ஒரு சில இடங்களில் கொடுக்கும். காற்றுப்பகுதி தூத்துக்குடி மாவட்ட காற்றுப்பகுதிக்கும் திருநெல்வேலி மாவட்ட தென்காசி மாவட்ட காற்றுப்பகுதி, அதாவது கயத்தாறு பகுதிக்கு, தூத்துக்குடி மாவட்ட கயத்தாறு பகுதி, திருநெல்வேலி மாவட்டம் மானூர் பகுதி காற்றுப்பகுதி, அந்த பகுதிகளுக்கு வரக்கூடிய 5-ந்தேதிக்குள்ளே ஓரிரு நாள் நல்ல மழைப்பொழிவே கொடுக்கும். ஆனால் பாலக்காட்டு கணவாய் காற்றுப்பகுதி மட்டும் இன்றைக்கு நாளைக்கு இன்றைக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் கணவாய்க்குள்ளே வரும் காற்றுப்பகுதிக்கு நாளை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பரவலாக பெரிய அளவிலே கொடுத்துடாது. ஆனால் காற்றுப்பகுதியோட உச்சபட்ச காற்றுப்பகுதி நகமும் கருமாபுரம் போன்ற பகுதிகளுக்கு நாளை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் குறைவான பரப்பில் இருக்கும். ஆனால் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அந்த மையப்பகுதி காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரிமலை நேகமம் கருமபுரம் காட்டம்பட்டி இந்த பகுதிக்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மேற்கு பகுதி கிழக்கு பகுதி வடக்கு பகுதி தெற்கு பகுதிக்கு பெய்யலாம் நாளைக்கு. ஆனால் இந்த உச்சபட்ச இந்த மையப்பகுதிகளுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அந்த மழைப்பொழிவு வந்து கடிய 13-ந்தேதியிலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இடத்துக்கும் 13-ந்தேதிக்கு மேலே இறுதியாக வரக்கூடிய நிகழ்வு கிடைக்கும். ஆனால் இந்த நிகழ்வு இப்படியே தள்ளிக்கொண்டே போகிறது. இது வந்து இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு, ஆகவே போயிட்டு எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு மட்டும் மனநிலையில் மட்டும் இருக்காதிங்க. நிச்சயமாக மாற்றும், எல்லாத்தையும் மாற்றும். வடகிழக்கு பருவமழை அரபிக்கடலுக்கும் போகும் நிகழ்வு. தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு பெய்ய போகிறது. அரபிக்கடலுக்கு போக போகிறது நிகழ்வு தமிழ்நாட்டின் கரை கடந்து அரபிக்கடலுக்கு போய் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் காற்று பகுதிகளுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரி மிகுதியான மழைப்பொழிவை வடகிழக்கு பருவமழை கொடுக்க இருக்கிறது. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். ஆகவே தயவுசெய்து வடகிழக்கு பருவமழை நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி இடைப்பட்ட கணவாய் பகுதிகளுக்கும் அதில் இருக்கக்கூடிய காற்றுப்பகுதிகளுக்கும், காற்றுப்பகுதி என்பது தென்மேற்கு பருவமழைக்கு தான், வடகிழக்கு பருவமழைக்கு இல்லை என்றாலும் பாலக்காடு கணவாயில் பாலக்காடு வரைக்கும் மழைப்பொழிவை கொண்டு போகும் என்பதனால், அதையும் தாண்டி கேரளாவிற்கும் நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதனால் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக கை கொடுக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் வேண்டும். நல்ல மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருப்போம். சற்று நிதானமாக இருந்து பொறுமையுடன் இருந்து மழைப்பொழிவுக்கு வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்தல் ஆமாடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீண்டகால பயிர் வைத்திருக்கக்கூடிய தென்னை போன்ற விவசாயிகள் துளியும் கவலைப்பட வேண்டாம். தயவுசெய்து கவலைப்பட வேண்டாம் தென்னை விவசாயிகளே. தயவுசெய்து வடகிழக்கு இந்த ஆண்டு இந்த இறுதி சுற்று மழைப்பொழிவும் கொடுக்கும். இன்றைக்கு நாளைக்கு மழைப்பொழிவு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இறுதி சுற்று மழைப்பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும். 20-ந்தேதி வாக்கில் 13-ந்தேதி 20 அந்த அதுக்கப்புறம் கிழக்கு காற்று மழைப்பொழிவு கொடுக்க போகுது. கிழக்கு காற்று மழை கெடுத்து வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 28-29 தொடங்கி டிசம்பர் வரைக்கும் மழை இருக்குது. நவம்பர் டிசம்பர் சிறப்பான வடகிழக்கு பருவமழை அது மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் காற்று பகுதிகளுக்கும் கொடுக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சிக்கு மிக அதிகமாக இருக்கும் என்பது தான் நம்முடைய அறிக்கை. தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.